ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காஃபி பவுடர் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து சிக்கரி கலந்துருக்கு, இன்னொன்று கலக்காமல் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கோம், பார்க்கலாம். எனக்கு ஏதோ உரணை ஒன்றே இருக்குதுங்க. இது வந்து 100 ml 250 வரும். என்ன சார் வேணும்? கலர் மார்ஷ்மெல்லோ எது வேணும்? அதில் இது சாக்லேட்ஸ் ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுது. வெளியே சுத்துற வீடியோ முடிஞ்சுது. ரூமில் வேணா போயிட்டு என்னென்ன பசங்க பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். முடியல, எல்லாருக்குமே ரொம்ப அழுத்து போச்சு, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேருந்தே சுற்றிட்டே இருக்கிறோம். பொட்டானிக்கல் கார்டன்லாம் அநியாயத்துக்கு பெரிய பார்க்காக அது சுற்றி சுற்றி கால் வலி ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முடிஞ்சுது. வண்டி பார்க் பண்ணியாச்சு, இப்போ ரூமுக்கு போகிறோம். இன்னும் காலையில் தான் ரூமுக்கு வந்தாச்சு. எங்கடா நம்ம ஃப்ரெண்டு நாயை காணோம்?
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கப்பு நூடுல் சாப்பிட்டு போகிறோம். அதுக்காக நம்ம இது பிச்சிடலாம். மேலே இருக்க சீடு தண்ணி சுடு தண்ணி ரெடி ஆகிட்டு இருக்குது. அங்கே கெட்டில் எடுத்துட்டு வந்து அதில் என்ன பண்ண ஊற்றலாம், தண்ணி ஊற்றலாங்க. நான் செதறிடுங்க, செதறிடுங்க பாருங்க. ம், சுடு தண்ணி பாடி அந்த மசாலா அப்படியே அங்கேருந்து காணாம போகுது. சூடாயிட்டு இருக்கும் தானே? சூடாயிருக்கு. ஆ, ஓகே ஓகே, மூடிடு. அது ஊற்றுவேன். சூடாக இருக்கு பாடி. அப்படியே அந்த அந்த ஃப்ளேவர் அப்படியே காணாம போகுது. அது ஊற்றும் போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்க. அது மூடி வச்சுட்டோன்னா மூடி அப்படியே வச்சுருங்க. சரி, த்ரீ மினிட்ஸ் தான் வந்து கீழே தள்ளிட்டு போகிறீங்க. அது மூடி வச்சுட்டோம். இப்படியே கை மூடி வச்சு மந்திரம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே வெந்துடும். சரிம்மா, அந்த மந்திரம் தெரிஞ்சவங்களுக்கு, அந்த மந்திரம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது வேகும், மற்றவங்களுக்குலாம் வேகாது. கேவலமான கான்செப்ட். ஒண்ணுதுங்க, நீங்க மந்திரம் போறீங்களா? அதுக்கு இதையும் சேர்த்து நான் தான் மந்திரம் போறேன். அந்த டெம்பரேச்சர்ல அது வேணும். இதையும் சேர்த்து நான் தான் மந்திரம் போறேன். அந்த பொண்ணு அது மந்திரம் நம்பி நிக்கு. யாருக்கும் தெரியாத மந்திரம். சாய்க்கு வந்து எல்லோ ஸ்பூன், எனக்கு ஒயிட் ஸ்பூன் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நல்ல ஸ்பூன். லேசா அப்பப்ப திறந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி மந்திரம் போட்டேன்னா தப்பான மந்திரம், வேகாது. அப்புறமா லேசா அப்பப்போ ஓபன் பண்ணி கொஞ்சம் கலக்கி விடுவோம். அப்பதான் வேகம். அது வேணாடி. தெரியுதாங்க, வாங்க. அது கலக்கிடு. நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வெந்துச்சான்னு டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நைஸாக திருடி சாப்பிட்றேன்னு நினச்சிக்கிறீங்களா? அவ்வளோ டேஸ்ட் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, கிண்டு ஒரு கிண்டு கிண்டு இல்லை. ஏய், இது வெந்துட்ட மாதிரி நான் டேஸ்ட் பார்க்குறேன். ரைட் சைடில் சாப்பிட்டா தான் நல்ல இது பார்க்கலாமா? அடியில் ஆனா நிறைய மசாலா இருக்கும் தெரியுமா? அப்படி கலக்கணும் போட்டு. அடியில் நிறைய இருக்கும் மசாலா. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் கியூப்னு வாங்கினேன் நான். அப்படின்னு தான் சொன்னாங்க ஸ்னேக் கியூப்னு. இது எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் வாங்கின ரூபிஸ் கியூப் மாதிரி இருந்தது. ஸோ எப்படி இதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கா அப்படின்ட்டு. நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் எப்படி இது. ஓகேவா? ஓகேவா? பிச்சிடலாம் அதை.
ஓகே ரிச்சாச்சு. பயம் வருது. ஓகே இந்தமாதிரி ஏதோ இருக்குது. யார் என்ன இது? ஓ மை காட் பயமாக இருக்குதுங்க. நான் சொல் இது எடுத்தோடனே இது பண்ணிட்டு போகிறேன். தேங்கல். ஓ மை காட் நல்லா இருக்குது இது. இது வந்து தெரியாமல் வச்சுட்டோன்னா அவள் தான் ஃபுல் கதி ஓவர். ஓப்பன் பண்ணிக்காமே. பயமாக இருக்குது. முன்னா அவள் திரி. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்னேக் மாதிரி இருக்கு பார்க்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்க இப்பதான் சாப்பிட போறோம். நான் டைம் வந்து 9:30 ஆகுது. இப்பதான் நாங்கள் சாப்பிடவே போறோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம். இன்னைக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணோம்னு சொல்லிட்டு இது வந்து வெஜ் ஷெஸ்வான் ரைஸ். இது வந்து இட்லி 2 செட்டு, நூடுல்ஸ் 1, கோபி ஃப்ரைட் ரைஸ் 1, சப்பாத்தி 2. இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இட்லி கூட நம்ம தான் கிரேவி வாங்கிக்கணுமா? பாரு கொள்ள அடிக்கிறீங்க. பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கு வாங்குது. இட்லிக்கு அதுனா ரொம்ப டூ மச். இட்லிக்கு வந்து எங்களுக்கு வந்து வெறும் இட்லி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டு வந்து 30 ரூபா. 30 ரூபா அந்த 2 இட்லிக்காக 30 ரூபா. ஏன்னா எனக்கு புரியல. சாம்பார் கூட இல்லை. சாம்பார் அட்லீஸ்ட் சில கடையில் சாம்பார் மட்டும் தருவாங்க, சட்னி தர மாட்டாங்க. அப்படி இருந்தாவது பரவாயில்ல. இது வந்து சாம்பாரே கொடுக்கல, வெறும் இட்லி மட்டும் கொடுத்துருக்காங்க. இட்லி 2 இட்லிக்காக 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில்? 60 ரூபா. இப்போ 4 இட்லி நாங்கள் 2 செட்டு வாங்கணும். 4 இட்லி 60 ரூபா. நாங்கள் கேட்டது வந்து 2 செட்டு தான். 2 செட்டு ஆனால் அவங்க 3 செட்டு போட்டு அதையும் காசாக்கிட்டாங்க. சாம்பார் 6 இட்லிக்கு சாம்பார் கொடுக்கல அவங்க. 6 இட்லி மட்டும் போட்டுட்டு நாங்கள் கேட்டது 2 செட்டு, 3 செட்டு போட்டுட்டு 3 செட்டு போட்டுட்டு அதுக்கு சாம்பாரும் கொடுக்காம எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. 90 ரூபா இப்போ அந்த இட்லி. 6 இட்லி 90 ரூபாங்க. அது அந்த இட்லி சைஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சப்பாத்திக்காக பன்னீர் பட்டர் மசாலா வாங்கணும். இப்ப அது இருக்கிறதுனால பொழைச்சது இல்லைன்னா என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காசு. கிரேவிக்கு காசு, சட்னி எல்லாத்துக்கும் காசுங்க. சப்பாத்திக்கு எதுவுமே குடுக்கல. அவனே கேக்குறான் இது வேணுமா. சப்பாத்தி எதுவுமே சொல்லல. சப்பாத்திக்கும் யூஸ்வலா குருமா அவங்கதான் ப்ரொவைட் பண்ணும், அதுவும் குடுக்கல. நல்லா ஏமாத்துறாங்க. சாம்பாரோ இல்ல ஒரு சட்னியோ குடுத்துருக்கணும். என்ன பண்ணாலும் காசாக்குறானுங்க. ஒரு மனிதாபிமான ஒரு இது. ஹோட்டலுக்கு மட்டுமே ஒரு வேலைக்கு மட்டுமே 1500 ரூபாய்க்கு மேல ஆகுது. ஒரு வேலைக்கு மட்டுமே இப்ப என்ன சொல்றது? வீக்கெண்டுன்றதுனால வந்து எல்லா ரூமுமே ஃபுல்லாக எரிச்சாட்டுருக்குது. எல்லா ரூம் எதிர்லேயும் வந்து கார் நிற்குது. ஓகே வீக்கெண்டுனாலே ரொம்ப பிஸி தான். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ வந்து 10:30 ஆயிடுச்சு. ரொம்ப அமைதியாக இருக்குது. அதால் தான் நிதானமாக பேசிகிட்ருக்குறோம். காலையில் வந்து எப்படி மிஸ்ட் இருந்துச்சுங்க. இந்த பக்கம் எவ்வளோ வீடுங்க இருக்குது. ஆனால் காலையில் வந்து இதுவரையும் தான் தெரிஞ்சுது. அதுக்கு மேலே இருந்த வீடுங்க எதுவுமே தெரியல. இப்போ நைட்லேயே பாருங்கள் எவ்வளோ லைட்ஸு, எவ்வளோ வீடுங்க எல்லாம் இருக்குது. பில்டிங்லாம்
ஆனால் காலையில் காரணம் ஒன்றுமே தெரியல, ஒரே மிஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் வந்து தூக்கம் வந்துருச்சு. இன்றைக்கி காலையிலேருந்தே வெளியே சுற்றிட்டே இருந்துட்டோம், ரொம்ப டயர்டாயிருச்சு இன்றைக்கி. அதில் வந்து இப்போது 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராவல் உள்ளாக தான் இருக்கும். திருப்பி வீட்டுக்கு போகும்போது ரோட் ட்ரிப்பு என்னென்னன்றதை பார்க்கலாம். சீக்கிரம் ஏஞ்சிட்டோம்னா ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்க பார்க்கலான் இருக்கிறோம், பார்க்கலாம் டைம் பொறுத்து. ஓகே, நம்ம இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.